தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். இப்போ நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருப்பீங்க. அட் த சேம் டைம் ஸ்கூல்ஸ் போறவங்களா இருக்கட்டும், காலேஜுக்கு போறவங்களா இருக்கட்டும், எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வீட்ல இருந்து தான் கிளாஸஸ் அட்டன் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் எல்லாருக்குமே மொபைல் வந்து கன்வீனியன்ட்டா இருக்குமான்னு கேட்டா மேக்சிமம் டவுட்ல தான் இருக்கும். பிகாஸ் இந்த டைம்ல, இந்த கடைசி ஒரு 3 மாசத்துல மட்டும் எனக்கு வந்து அதிகப்படியான ரெக்வஸ்ட் எதை பத்தினா, ஒரு டேப்லெட்டை பத்தின அன்பாக்சிங்கோ இல்ல டேப்லெட் வந்து ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல எது பெஸ்டா இருக்கும் அப்படின்ற ஒரு கம்பேரிசன் வீடியோ ரிவ்யூ போடுங்க ப்ரோ தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோல நான் அதை தான் வந்து பண்ண போறேன். ஸோ ஒரு 30,000 ரூபாய் பட்ஜெட் உங்ககிட்ட இருக்குன்னா, இந்த 30,000 ரூபாய்க்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சாம்சங் உடைய கேலக்ஸி டேப் S6 லைட் அப்படின்ற ஒரு டேப்லெட் இருக்கு. இது ஆண்ட்ராய்ட் டேப்லெட். இந்த சைடு ஆப்பிள் உடைய ஐபேட் இருக்கு, 7th ஜென்ரேஷன். இதுவும் கிட்டத்தட்ட 30,000 ரூபாய் தான். ஸோ இந்த ரெண்டு டேப்லெட்டும் ஒரே பட்ஜெட் தான். பட் இந்த ரெண்டு டேப்லெட்ல உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கும், இந்த வீடியோவில் நான் ஒவ்வொரு விஷயமா சொல்ல போறேன். எல்லா விஷயத்தையுமே பாருங்க, உங்களுக்கு எது எது கரெக்டாக இருக்கு, எந்த விஷயத்தில் எது கரெக்டாக இருக்குன்றதை பார்த்துக்கிட்டே வாங்க. கடைசியில் நீங்கள் எதை வாங்குவீங்கன்ற டிசிஷன் நீங்களே வந்து எடுக்க முடியும். ஸோ எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரெண்டு டேப்லெட்டுமே நம்ம கையில் தான் வச்சு யூஸ் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ கையில் இன்ஆன்ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் எதிர நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சாம்சங் வந்து நமக்கு கொஞ்சம் நேரோவராக இருக்கிறதுனால நீங்கள் ஒரே கையில் இப்படி பிடிச்சி யூஸ் பண்ண முடியும். பட் ஐபேட் வந்து உங்களுக்கு ரொம்ப வைடாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டுத்துமே நீங்கள் சைட் பை சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வித்தியாசம் தெரியும். ஸோ இது கொஞ்சம் நேரோவராக இருக்குது அண்ட் இது கொஞ்சம் வைடாக இருக்குது. ஸோ அதனால் சிங்கிள் ஹேண்டில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுன்றது ஐபேடை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம். அண்ட் அட் த சேம் டைம் வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சாம்சங்கில் 464 கிராம் வந்து இருக்குது. பட் இந்த சைடு இருக்கக்கூடிய ஐபேடில் பார்த்தீங்கன்னா 488 கிராம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20 கிராம் அப்ராக்சிமேட்லி வந்து வச்சுக்கலாம். ரொம்ப பெரிய வித்தியாசம் கிடையாது. பட் இந்த வைடரா இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த ஃபார்ம் ஃபேக்டர் ஓகேவான் பாருங்க. நிறைய பேர் இந்த ஸ்லீக்கான நேரோவரான ஒரு ஃபார்ம் ஃபேக்டர் ப்ரிஃபர் பண்ணும்போது இது கரெக்டா இருக்கும். இல்ல எனக்கு வைடா வேணும், பெருசா இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் மட்டும் இதை வந்து பார்க்கலாம். பில் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே சூப்பரான ஒரு பில் குவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அலுமினியம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. மெட்டாலிக் டிசைனில் வந்துருக்கு, பார்க்கறதுக்கு செம சூப்பராக இருக்குது. நல்ல ப்ரீமியம் குவாலிட்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப சாலிடாக இருக்குது அண்ட் ஸ்லிம்மாகவும் வந்துருக்கு. நான் ஏற்கனவே சொன்னது போல ஃபார்ம் ஃபேக்டர் மட்டுமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நேரோவராக இருக்குது, இது கொஞ்சம் வைடராக இருக்குது. பட் மற்றபடி பில் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே சூப்பர் சாலிட் அப்படின்னு தான் சொல்லுவோம். டேப்லெட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதோடைய ஸ்டோரேஜ் அண்ட் ரேம் வேரியன்ட் என்ன இருக்குன்னு பார்க்கணும். பிகாஸ் நான் சாம்சங்கில் வந்து ரொம்ப பேஸ் மாடல் வெறும் வைஃபை இருக்கிறது மட்டும் சொல்லல, நான் வைஃபை பிளஸ் 4G ரெண்டுமே சேர்த்தே சொல்லிடுறேன். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா வைஃபை பிளஸ் 4G ரெண்டுத்தோட சப்போர்ட்டும் இருக்கும். நீங்க சிம் கார்டு போட்டும் வந்து கால் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் இது. இதோட விலை 32,000 ரூபாய். அந்த 32,000 ரூபாய்க்கு என்னடா வருதுன்னு பார்த்தீங்கன்னா 4GB ரேம், 64GB இன்பில்ட் மாடல் வந்து கொடுக்குறாங்க. பிளஸ் உங்களுக்கு 4G பிளஸ் வைஃபை ரெண்டுத்தோட சப்போர்ட்டும் இருக்கு. மெமரி கார்டு போடக்கூடிய ஸ்லாட்டும் இருக்கு. மைக்ரோஎஸ்டி கார்டு போட்டு நீங்க மெமரி வந்து எக்ஸ்டெண்டும் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. நீங்க 512GB வரைக்கும் போகலாம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. பிளஸ் நீங்க வாங்கினோட இந்த 64GB எனக்கு அப்ராக்சிமேட்லி 40GB அப்படின்றது ஃப்ரீ கிடைக்குது. எந்த கார்டுமே போடாட்டியும் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இருக்கு, வேணும்னா கார்டும் வந்து போட்டுக்கலாம். பட் ஐபேட்ல பாத்தீங்கன்னா 2GB ரேம் தான் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் உங்களுக்கு 32GB அப்படின்றது தான் பேஸ் மாடல். இதோடைய விலையை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்லி வந்து உங்களுக்கு 27,000 ரூபாய் 28,000 ரூபாய் வந்துடும். ஸோ அந்த விலை தான் மட்டும்தான். உங்களுக்கு 4G பிளஸ் வைஃபை ரெண்டுமே வேணும்னா 50,000 ரூபாய் வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இது வெறும் வைஃபை மாடல் மட்டும்தான். ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் பிளஸ் உங்களுக்கு மெமரியும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கான எஸ்டி கார்டு போடுற ஸ்லாட் எதுவுமே வந்து கிடையாது. உங்களுக்கு இதுக்கு அடுத்த வேரியன்ட் வாங்கினீங்கன்னா 128GB ஸ்டோரேஜ் தராங்க. பட் அது 50,000 ரூபாய் கொடுத்து நீங்க வாங்கணும். ஸோ இந்த பிரைஸ் டேக்கு இதை தவிர வேறு ஆப்ஷனே கிடையாது ஐபேடில். ஸோ அந்த ஒரு விஷயம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும். ப்ளஸ் எனக்கு 32GB வருது. பட் அதில் இன்பில் ஸ்டோரேஜ் எவ்வளோப்பா ஃப்ரீ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி பார்த்தீங்கன்னா 20GB வந்து ஃப்ரீ கிடைக்குது. ஸோ உங்களுக்கு ஸ்டோரேஜ் நல்லா வேணும், எனக்கு நிறைய மூவிஸ் பார்க்கணும், இல்லை கிளாஸஸ் அட்டன் பண்ணணும், நிறைய ஆப்ஸ் போடணும், இந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா சாம்சங் கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். பிகாஸ் ஸ்டோரேஜில் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து தராங்க. பட் எனக்கு 2GB ரேம் இருந்தாலே iOSல ரொம்ப போதுமானது தான். அந்த OS வந்து நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அப்படி இருந்தாலுமே ஸ்டோரேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது, அது செட் ஆகுமா என்னன்றதை நீங்கள் தான் வந்து யோசிச்சு பார்க்கணும். ப்ராசஸரை பொறுத்த வரைக்குமே ரெண்டு டேப்லெட்லையுமே நல்ல ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் நமக்கு சாம்சங்கில் 9611 அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸினோஸ் ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஆக்டோகர் ப்ராசஸர். பட் இந்த சைட் ஐபேடில் பார்த்தீங்கன்னா நமக்கு A10 ஃபியூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குவாட்கோர் ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த ப்ராசஸர் கொஞ்சம் பழைய ப்ராசஸர் தான் ஐபேடில் கொடுத்துருக்கிறது. பட் அப்படி இருந்தாலுமே இந்த தேதி வரைக்கும் ரொம்ப ஸ்லீக்காக ஸ்மூத்தாக வந்து ஹேண்டில் பண்ணுதுன்னு தான் சொல்லும் எல்லா விதமான டாஸ்கையும். இன்ஃபேக்ட் நீங்கள் கேம்ஸ் இல்லைனா கூட பட்டரி ஸ்மூத் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குது இந்த ப்ராசஸர். பட் இந்த சைடு இருக்கக்கூடிய எக்ஸினோஸ் 9611 ஒரு நல்ல கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய ப்ராசஸர் தான். ரொம்ப ஹெவி கேம்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து விளையாட முடியாது. ஓரளவுக்கு வந்து நார்மலாக மாடரேட்டில் நீங்கள் வந்து விளையாடுறதுக்கு இதெல்லாம் வந்து சூப்பராக வந்து ஹேண்டில் பண்ணும். பட் அட் த சேம் டைம் டே டு டே யூசேஜை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ப்ராசஸருமே வந்து இருக்கக்கூடிய மல்டி டாஸ்கிங்லேருந்து எல்லா விஷயத்தையுமே அப்படி ஸ்லீக்காக வந்து ஹேண்டில் பண்ணும். அந்த அளவுக்கு வந்து நல்ல ஆப்டிமைசேஷன் ரெண்டுமே வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்த ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் எங்கடா போதுன்னு பார்த்தீங்கன்னா, சாம்சங்கில் எனக்கு இந்த டேப்லெட் வாங்கும்போதே கூடவே இந்த எஸ் பென்னையும் வந்து கொடுத்துருக்காங்க.
இப்படி சைடில் வந்து ஈஸியாக அட்டாச்சும் பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த எஸ் பென் கூடவே இருக்கிறதுனால நான் நோட்ஸ் எடுக்கிறதுலேருந்து, இன்ஃபேக்ட் நான் வந்து பல விஷயங்கள் வந்து செய்ய முடியும். ஸ்கெச்சிங் பண்ணுறதுலேருந்து, யாருக்காச்சும் சொல்லிக் கொடுக்கும்போது, ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், எக்கச்சக்கமான விஷயங்களை இந்த எஸ் பென் யூஸ் பண்ணி மட்டும் பண்ண முடியும். என்னென்ன பண்ண முடியுன்றது நான் போக போக வந்து சொல்கிறேன். ஸோ இந்த எஸ் பென்னை கூடவே கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு ரூபா கூட செலவு பண்ண தேவை கிடையாது. பட் இந்த சைட் நீங்கள் ஐபேடில் வந்து உங்களுக்கு ஒரு எஸ் பென், அதாவது எஸ் பென் மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஆப்பிள் பென்சிலை நீங்கள் வாங்கணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த டேப்லெட் ஒரு 28,000, அந்த ஆப்பிள் பென்சிலை அப்படின்றது 9,500. அந்த 9,500 அதுக்கு நிறைய விதமான ஃபீச்சர்ஸ் இருக்கும், எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ். இந்த எஸ் பென் விட அதிகமாகவே இருந்தாலும் அது ஒரு விலையில வருது. நீங்கள் 10,000 கிட்டத்தட்ட கொடுத்து வாங்கினா மட்டும்தான் அவ்வளோத்தையும் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு டிஃபால்ட்டாக ஒரு நார்மலான யூசேஜ்க்கு நான் வரையணும், இது ஏதாச்சும் வந்து என் பசங்களுக்கு சொல்லித்தரணும், இல்லை நோட்ஸ் எடுக்கணும், நான் வீடியோ பார்க்கும்போது அப்படியே கீழே வந்து நோட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கட்டும், இல்லை ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணும்போது ஏதோ வந்து வரைகிற மாதிரி இருக்கட்டும். ஸோ நிறைய விஷயங்கள் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு பேசிக்காக ஒரு பென்சில் இருந்தால் போதும்ப்பா, சும்மா கையில் வச்சு பண்ணுறதை விட அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு கூடவே ஒன்று ஃப்ரீயாக தராங்க. ஒரே பட்ஜெட், நீங்கள் எதுவும் எக்ஸ்ட்ரா போட தேவை கிடையாது. ஸோ அந்த விஷயத்தை வச்சு பார்க்கும்போது எனக்கு இந்த சைட், இந்த எஸ் பென், இந்த டேப்லெட்டில் இருக்கிறது பெஸ்ட்டாக தோணுது. ஓஎஸ் பொறுத்த வரைக்கும் இது பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லும். இந்த சைடு ஆண்ட்ராய்டு இருக்கு, இந்த சைடு ஐஓஎஸ் இருக்கு. ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான், டேப்லெட்டை பொறுத்த வரைக்கும் ஐஓஎஸ் ரொம்ப சூப்பராக அந்த டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. பட் இந்த சைடு இருக்கக்கூடிய ஒன் யூஐ வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு மேலே நல்ல ஆப்டிமைசேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த டேப்லெட்டில் குறிப்பாக நிறைய விதமான ஷார்ட்கட்ஸ் இருக்கு. ஸ்பெஷலி நீங்கள் எஸ் பென் யூஸ் பண்ணி நிறைய விதமான ஷார்ட்கட்ஸில் வந்து செய்யறதுக்காக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய நோட்டிஃபிகேஷன்ல இருந்து ரெக்கார்டர் ஆப்ஷன்லாம் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் ஏதாச்சும் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்க, இல்லை ஏதாச்சும் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன் ஒரு விஷயம் வந்து போயிட்டு இருக்கு, அந்த வீடியோ காலை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி எல்லா விதமான ஆப்ஷனும் இதில் டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கிறதுனால ஒரு ஹேண்டியான, இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு இது ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஃபீச்சராக வந்து இருக்கும். ரெண்டு டேப்லெட்லையுமே நமக்கு பின்பக்கமாக 8 மெகாபிக்சலுக்கான கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேப்லெட்டை யூஸ் பண்ணி பின்பக்கமாக இருந்து யார் வந்து ஃபோட்டோஸ் எடுப்போம் தெரியல, மேபி ஏதாச்சும் ஒரு ஏஆர் அப்ளிகேஷன்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுமே 8 மெகாபிக்சல் தான், குறை சொல்கிற அளவுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். அண்ட் முன்பக்கமாக தான் மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரெண்டு டேப்லெட்டில் இருக்கக்கூடிய கேமராஸ் அப்படியே மாறுபட்ட ஒரு கேமராஸ்னு சொல்லலாம். ஐபேடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வெறும் 1.2 மெகாபிக்சலுக்கான கேமரா மட்டும்தான் கொடுக்குறாங்க. உங்களால் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 720p மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். பட் இந்த சைட் சாம்சங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மெகாபிக்சலுக்கான கேமரா கொடுக்குறாங்க. நீங்கள் 1080p வரைக்கும் வந்து வீடியோ எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரெண்டு டிஃபரன்ஸையும் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து ஐடியா கிடைச்சிட்டு இருக்கும். வெறும் மெகா பிக்சலை வச்சு மட்டும் வந்து நம்ம டிசைட் பண்ண முடியாதுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும், உண்மையில் இந்த 5 மெகாபிக்சல் அப்படின்றது இந்த வீடியோ கால் பண்ணும்போது நான் டெஸ்ட் பண்ண வரைக்குமா இருக்கட்டும், ஸோ நல்ல வந்து ஒரு நல்ல குவாலிட்டி கொடுக்குது அப்படின்னு வந்து சொல்லும். 1.2 மெகாபிக்சல் நான் எதிர்பார்த்ததை விட நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. பட் சைட் பை சைடு வச்சு பார்க்கும்போது 5 மெகாபிக்சல் இஸ் வே மோர் பெட்டர். சாம்சங் ரொம்ப நல்லா இருக்கு ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராவில். ஸோ அதிகமாக நீங்கள் வீடியோ கால்ஸ் எல்லாம் பண்ணுவீங்க, இல்லை கிளாஸஸ் எல்லாம் அட்டன் பண்ணணும், உங்கள் ஃபேஸை காமிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த 5 மெகாபிக்சல் கேமரா ஒரு நல்ல குவாலிட்டி கொடுக்குது. ரெண்டு டேப்லெட்லையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வெவ்வேறு விதமான லாக்கிங் ஃபீச்சர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நம்ம ஐபேடில் டச் ஐடி கொடுத்துருக்காங்க, அது ஃப்ரண்ட் சைட்லேயே இருக்குது, அதனால தான் உங்களுக்கு பெசில்ஸ் பார்க்கறதுக்கும் ரொம்ப பெருசாக இருக்குது. கீழே வந்து டச் ஐடி இருக்குது, பெசில்ஸ் பெருசாக இருக்குது, பட் மேலேயும் அப்படி தான் இருக்குது. இந்த டச் ஐடி கொஞ்சம் யூஸ் பண்ணி பழகணும், அது வரைக்கும் வந்து நல்லாயிருக்கும். பட் ரொம்ப செக்யூர்டான ஒரு டச் ஐடி அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நமக்கு சாம்சங்கில் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர்லாம் எதுவுமே வந்து கிடையாது, ஒன்லி ஃபேஸ் அன்லாக் மட்டும்தான். பட் அந்த ஃபேஸ் அன்லாக்கும் ஓரளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ லாக்கிங் ஃபீச்சரை பொறுத்திருக்கும் ரெண்டுமே சூப்பராக இருக்குது. எல்லாத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, டேப்லெட்டை நம்ம ஜஸ்ட் கேஷுவலாக மட்டும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது, நமக்கு ஒரு மல்டிமீடியா கண்டென்ட் கன்சியூம் பண்றதுக்கும் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. சோ உங்களுக்கு மூவிஸ் பார்க்கணுமோ இல்ல வீடியோஸ் பார்க்கணும் அந்த மாதிரி கண்டினியூஸா நீங்க ஏதாச்சும் வந்து வாட்ச் பண்ணணும், கண்டென்ட் வந்து கன்சியூம் பண்ணணும் அப்படிங்கற சமயத்துல உங்களுக்கு வீடியோ விஷுவல்ஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டோ அதே அளவுக்கு வந்து இதுடைய ஆடியோவும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சோ அந்த விதத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு டேப்லெட்லயுமே நமக்கு டியூவல் ஃபயரிங் ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் பிரச்சனை எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐபேட்ல நமக்கு ரெண்டு ஸ்பீக்கர் கொடுத்துருக்கிறது ரெண்டுமே வந்து பாட்டம் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்க கையெல்லாம் அப்படி வச்சு மறைச்சிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அந்த சவுண்ட் வந்து மஃபுல் ஆகிற மாதிரி இருந்தது நான் யூஸ் பண்ணும்போது. பிளஸ் நீங்க இப்படி வச்சுட்டு பாக்குற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஸ்டீரியோ எஃபெக்ட் அப்படின்றது வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். பட் ஸ்பீக்கருடைய குவாலிட்டி நல்லா தான் இருக்கு. நான் ஜஸ்ட் அந்த ஒரு விஷுவலா அந்த பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இது கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்றேன். பட் நமக்கு சாம்சங்ல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, உங்களுக்கு ஸ்பீக்கர் கீழ்பக்கமாவும் கொடுத்துருக்காங்க, மேல் பக்கமும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்ஃபேக்ட் அதோடைய பொசிஷன் தான் ரொம்ப முக்கியம். நம்ம இப்படி டேப்லெட்டில் கேம்லாம் விளையாடுறதுனா கூட இப்படி பிடிச்சிட்டு தான் விளையாடுவோம், படம் பார்க்கறதா இப்படி தான் பிடிப்போம். ஸோ ஸ்பீக்கரை கீழ்பக்கம் வைக்காம அவங்க மேல் பக்கமாக வச்சிருக்கிறதுனால ரெண்டு சைடுமே மேல் பக்கமாக தான் இருக்கும். நீங்கள் எப்படி பிடிச்சாலும் உங்களுக்கு வரக்கூடிய அந்த ஆடியோ அவுட்புட்ன்றது ஃபுல்லாக வரும். ஸோ எந்த ஒரு இஷ்யூமே வந்து கிடையாது. ப்ளஸ் நீங்கள் கேம்ஸ் விளையாடும்போது தான் இருக்கட்டும், இல்லை அந்த ஸ்டீரியோ எஃபெக்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு சைடும் இருக்கிறதுனால உங்களுக்கு ஈக்குவலாக வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதுனால சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கு. நான் முக்கியமாக பின்னாடி பார்த்தீங்கன்னா இவங்களே கொடுத்துருக்காங்க ஏகேஜின்னு சொல்லிட்டு. ஸோ இதோடைய சவுண்ட் டியூன் பண்ணது பார்த்தீங்கன்னா ஏகேஜி. ஸோ அதனால சவுண்ட் குவாலிட்டி நல்லா கிறிஸ்பாக இருக்குது, நல்லா லவுடாகவும் இருக்குது. ரெண்டு டேப்லெட்லையுமே நமக்கு 3.5 கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வேலை உங்ககிட்ட ஏதாச்சும் ஒரு ஹெட்செட்ஸ் எல்லாம் இருக்குன்னா நீங்கள் வீடியோ காலில் இருந்து மற்ற எல்லா விஷயத்துக்கும் அந்த 3.5 ஜாக்கை யூஸ் பண்ணி வந்து பேசிக்கலாம். ஸோ அதை வந்து ரெண்டுமே வந்து மிஸ் பண்ணல. சவுண்ட் குவாலிட்டி பார்த்துட்டோம். பட் அந்த சவுண்ட் குவாலிட்டியை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நல்ல விஷுவலும் வந்து இருக்கணும் இல்லை. ஸோ இந்த டிஸ்ப்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வெவ்வேறு விதமான டிஸ்ப்ளே குவாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஐபேடில் பார்த்தீங்கன்னா நமக்கு 10.2 இன்ச்சுக்கான டிஸ்ப்ளே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 244 PPI வந்து இருக்கு, 500 nits பிரைட்னஸும் வந்து இருக்கு, 2160x1620 அப்படின்ற ரெசல்யூஷன் வந்து இருக்கு. பட் இந்த சைட் சாம்சங்
சாம்சங்ல பாத்தீங்கன்னா நமக்கு 10.4 இன்ச்க்கான டிஸ்பிளே வந்து கொடுத்திருக்காங்க. இது 2000x1200 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரெசல்யூஷன்ல வந்து இருக்கு. 224 பிபிஐ தான் வந்து கொடுத்திருக்காங்க. 450 நிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரைட்னஸ் வந்து லெவல்ல இருக்கு. ஸோ இது வந்து ஐபிஎஸ் டிஸ்பிளே அண்ட் இது வந்து டிஎஃப்டி டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நீங்க சைட் பை சைடு வச்சு பாத்தீங்கன்னா மட்டும் உங்களுக்கு வந்து நல்ல டிஃபரன்ஸ் வந்து தெரியும். இதுல பிரைட்னஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால கலர்ஸும் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா டார்க்கா தெரியுது. அண்ட் பாக்கிறதுக்கு அந்த பிரைட்னஸ் டிஸ்பிளே நல்லாவே வந்து இருக்கு. பட் இந்த சைட் சாம்சங் பாத்தீங்கன்னா சைட்ல வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் டல்லா வந்து தெரியும். பட் நீங்க தனியா யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப அதிகமான ஒரு ஃபீல் வந்து இருக்காது. பட் ஸ்டில் சைட் பை சைடு வச்சு பார்க்கும்போது டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஆப்பிள் கொஞ்சம் வந்து பெட்டரா கொடுத்துருக்காங்க. நீங்க யோசிச்சு பாருங்க உங்களுடைய கன்சம்ஷன் எதை பொறுத்து அதிகமா இருக்கும். ஸோ நான் ஒர்க் பிளஸ் வந்து கன்சம்ஷன் மீடியா கன்சம்ஷனும் இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் நீங்க இதை வந்து பார்க்கலாம். இல்ல எனக்கு மேக்ஸிமம் வந்து ஒர்க் மட்டும் தான் வந்து அதிகப்படியா வந்து இருக்கும். ஸோ மீடியா ரொம்ப கம்மி அப்படின்ற பட்சத்தில் நீங்க டேப்லெட் ஐபேட் வந்து கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு ஓவரால் சம்மரி என்னன்றதை நான் சொல்லிடுறேன். ஒருவேளை நீங்க ஐபேட் வாங்கணும் அப்படின்ற பட்சத்தில் இதில் என்னென்ன விஷயங்கள் பிளஸ்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்பிளுடைய குவாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஐஓஎஸ் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும் அண்ட் இதோடைய டிஸ்பிளே நல்ல வைடான டிஸ்பிளே. ஸோ நீங்களே வந்து பார்க்கலாம். யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஸ்லீக்காகவும் இருக்கும். அகலமான டிஸ்பிளே தான். நீங்க ஹேண்டில் பண்ண முடிஞ்சா ஓகே, கேம்ஸ் விளையாடுறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ அதுதான் முக்கியமான விஷயம். பட் மெயினாக நீங்க பார்க்க வேண்டியது உங்களுக்கு 20 GBக்கான அந்த ஸ்டோரேஜ் வந்து போதுமா இல்ல 50,000 ரூபாய்க்கு போக முடியுமான்றது யோசிச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் போது நீங்க ஐபேட் வந்து கன்சிடர் பண்ணலாம். அதே போல ரெண்டுத்திலுமே காமனாக இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களும் இருக்கு. ஸோ ரியல் ஃபேசிங் கேமராவும் காமனாக தான் இருக்கும். பேட்டரியுடைய லைஃப் முன்ன சொல்லல இல்லையா. ஸோ பேட்டரி லைஃபும் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்திலுமே கிட்டத்தட்ட சிமிலர் தான். ரொம்ப பெரிய வித்தியாசம் கிடையாது. ஒரு 6 மணி நேரத்துல இருந்து 7 மணி நேரம் என்னோட யூசேஜ்க்கு அவ்வளோதான் வந்ததுன்னு சொல்லலாம். பட் இது ஒரு விஷயம். ஒருவேளை நீங்க சாம்சங் தேர்ந்தெடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா பிடிச்சிருக்கு. அண்ட் முக்கியமாக இதோடைய டிசைன் நேரோவராக இருக்கு. என் கையில் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஸ்லீக்காக இருக்கு. ஸோ நான் யூஸ் பண்ணுறதுக்கு இப்படி பிடிச்சி வந்து அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு எஸ் பென் கூடவே வந்து கொடுக்குறாங்க. மிகப்பெரிய அட்வான்டேஜ். நான் என்னுடைய வீடியோஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு, என்ன இருக்குன்றதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு இந்த AKG ஸ்பீக்கர்ஸ் இருக்கு. கேம்ஸ் நான் அதிகமாக விளையாட மாட்டேன். அப்படி விளையாடினாலும் எனக்கு அந்த ஸ்பீக்கர் குவாலிட்டி வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்றது போல தான் வந்து தோணுது. டைப்சி போட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு தேதியில் நீங்கள் இது எங்கே எடுத்துட்டு போனாலும் உங்களால் வந்து சார்ஜ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மீடியா கன்சம்ஷன் பிளஸ் என்னுடைய ஒர்க்குக்கு நான் ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து பார்க்கும்போது என்னுடைய பட்ஜெட் வெறும் 30,000 ரூபாய் 32,000 ரூபாய்க்கு மேலே போகவே போகாது அப்படின்ற பட்சத்தில் நான் சாம்சங் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ இது என்னுடைய கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்ககிட்ட ஒருவேளை 30,000 ரூபாயோ 32,000 ரூபாய் இருந்ததுன்னா இந்த ரெண்டு டேப்லெட்டில் நீங்கள் எதை வாங்குவீங்க? ஸோ ரெண்டுத்துலையுமே பிளஸ் இருக்குது, ரெண்டுத்துலையுமே மைனஸ் இருக்குது. எல்லாத்தையுமே உங்கள் முன்னாடி வச்சுட்டேன். ஸோ நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்கன்றது மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒருவேளை நீங்கள் இந்த ரெண்டு டேப்லெட்டில் ஏதாச்சும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். பிளஸ் இந்த மாதிரி டேப்லெட்ஸ் வீடியோ நிறைய பண்ணணும் இல்லை வேறு விதமாக ஏதாச்சும் வந்து பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா என்னன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வேலை சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.